வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல். நம்ம சேனலில் கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஏற்றி ஆல் இருக்கும் அதை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனுக்குடனாக வந்து சேரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டிருக்கேன், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மன்னிப்பு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து வீடியோ போடவே இல்லை. ரெண்டு மேட்ச்சுமே வீடியோ போடல. கொஞ்சம் ஒர்க்கு காரணமாக வந்து தொடர்ந்து ஒர்க்கு இருந்ததுனால நானும் வந்து இப்படியாச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. வேலை அப்லோட் பண்ணவே முடியல. ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இல்லை 4 டேஸ் கரெக்டாக ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அடைஞ்சிடும். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கில் வந்து என்னால் டீட்டெயிலான ஒரு ப்ரிடிக்ஷன் 100% வந்து எடுக்க முடியல. ஃபஸ்ட்டில் எடுத்தமாரி இப்போ வந்து எடுக்க முடியல. அது ஏன்னு தெரியல. முடிஞ்ச அளவு நான் ஓவர் கம் பண்ண பார்க்குறேன். இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் வீடியோவை. அதனால் தான் அது யாரையும் மிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இது வந்து 22வது மேட்ச், எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச். 16 April 2022 ஞாயிற்றுக்கிழமை 3:30 மேன்கடே ஸ்டேடியம் மும்பையில். இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் சிம்ம லக்னம். மேஷத்தில் ராகு, புதன், சூரியன். ரிஷபத்தில் சுக்கரன். மிதுனத்தில் செவ்வாய். துலாமலை கேது. கும்பத்தில் சனி, சந்திரன். மீனத்தில் குரு. எம்ஐ டீமில், அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளையாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கேம்ரான் கிரீன், நேஹல் வந்தரே, குமார் கார்த்திகேயா, ரீலே மிர்டித், அப்படி இல்லைனா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒருத்தவங்க விளையாடுவாங்க. அர்ஷத் கான், பியூஷ் சவாலா, ஜோசன் பேரண்டாஃப், இவங்களாம் வந்து எம்ஐ டீமுக்காக வந்து விளையாட்டு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமில் ஜெர்சன் ராய், நிதீஷ், ஜெயன் ஜெகதீஷன், நிதீஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், ஷது தாக்கூர், உமேஷ் யாதவ், சுயேஷ் சர்மா, ராகி ஃபெர்குசன், அப்படின்லாம் டீம் சவுத்தி, வருண் சக்கரவர்த்தி, இவங்களாம் வந்து கொல்கத்தா டீமுக்காக விளையாட்டு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். ஜோதிட ரீதியான கருத்துக்குள்ளே போயிடலாம். இந்த வருஷம் மட்டும் இப்படி இருக்கும், அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து வேறு லெவலில் அழகாக ஒரு ப்ரிடிக்ஷன், மேட்ச் எப்படி போவோம், எந்தமாரி ஒரு டீட்டெயில் ப்ரெசன்டேஷன் பின்னாடி இதெல்லாம் வச்சு போர்டில் அழகாக உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே அழகாக பண்ணலாம். வீடியோ ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாரி அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக அதை அமல்படுத்தப்படும். கண்டிப்பாக அதை வந்து சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து வீடியோவே ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக போகிறேன். டைமிங் இல்லை. அடுத்த வருஷத்துல வந்து டைமிங்கும் கரெக்டாக இருக்கும், வீடியோவும் கரெக்டாக இருக்கும், குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும், ப்ரெசன்டேஷனும் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக்ஸாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட ரீதியாகவும் பார்த்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து முடிஞ்சளவு ஒரு 90-95% வந்து ஒரு அக்யூரசி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் நண்பர்களே. இந்த 1 இயர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாஸ் வந்து எம்ஐ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக எம்ஐ டீமில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, அர்ஷத் கான், பியூஷ் சாவ்லா, 5 பேர். ஆப்ஷனாக வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் ஆப்ஷனாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக கேகேஆர் டீமில் என் ஜெகதீஷன், நிதீஷ் ராணா, ரிங்கு சிங், சுனில் நரேன், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஆப்ஷனாக வந்து உமேஷ் யாதவ் வச்சுக்கோங்க. மெயின் பிளேயராக வந்து சுயேஷ் சர்மா வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிற நண்பர்களே, என் ஜெகதீஷன், நிதீஷ் ராணா, ரிங்கு சிங், சுனில் நரேன், சுயேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, 6 பேர். ஆப்ஷனாக வந்து உமேஷ் யாதவ் வந்து ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து இன்றைக்கி திலக் வர்மா, அப்படின்னா இஷான் கிஷன் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்து கேகேஆர் டீம் வின் பண்ணால் நிதீஷ் ராணா, அப்படின்னா என் ஜெகதீஷன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கி வந்து கேகேஆர் டீம் மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி எம்ஐ டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து என்னோடய கணிப்பு. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா யார் யார் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன்,
இஷான் கிஷன், என் ஜெகதீஷன், வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் பேட்டிங் கொடுத்தா பவுலிங் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் திலக் வர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, என் ஜெகதீஷன், வருண் சக்கரவர்த்தி பவுலிங் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ரிங்கு சிங் அவர்கள், செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ரிங்கு சிங் அவர்கள் நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுனில் நரேன் அவர்கள் ஒரு நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் யார் செகண்ட், அதாவது ரெண்டாவதாக யார் பவுலிங் பண்ணுறாங்களோ, செகண்ட் டீம் யார் பவுலிங் பண்ணுறாங்க, பவுலிங் பண்ணால் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டீமாக பவுலிங் பண்ணால் ஜோசன் பேரண்ட் ஆஃப் பவுலிங் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உமேஷ் யாதவ் அவர்கள் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுயேஷ் சர்மா அவர்கள் பவுலிங் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுனில் நரேன் அவர்கள் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இது வந்து என்ன கணிப்பு, மேபி செகண்ட் பவுலிங் வந்து இன்றைக்கி கேகேஆர் பண்ணால் இன்றைக்கி வந்து கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மேபி பிடிச்சா ஒரு ஈவனாக இருக்குது, 50-50 இருக்குது. பார்க்கும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, மேபி மேட்ச் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேகேஆர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 50-50 போது இந்த பக்கம் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா மேபி செகண்ட் பேட்டிங் பிடிக்கலாம்ன்றது என்னோடய கருத்து. அப்படி பிடிக்கும் பட்சத்தில், அதாவது செகண்ட் பவுலிங் பண்ணுற எம்ஐ வந்து சேஸ் பண்ணால் கேகேஆர் வந்து பவுலிங் பண்ணால், செகண்ட் பவுலிங் பண்ணால் கேகேஆர் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னோடய வின்னிங் டீம் வந்து இன்றைக்கி வந்து கேகேஆர். நான் வந்து ரொம்ப வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணுறேன். நீ வந்து ஒரு டபுள் ஹெட்டர்ஸ் மேட்ச், இன்னொரு மேட்ச் வீடியோ வரும், மதியத்துக்கு மேலே தான் வரும், அதையும் பார்த்து பாருங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவுசெய்து எந்த ஒரு கேம்பிளிங் சைட்லேயும் வந்து பெட் பண்ணாதீங்க. இது வந்து என்னுடைய ஆனரபுள் ஒரு ரிக்வஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.